நற்றினை நேர்கள் அனைவருக்கும் ஜே வி வடியா இனிய மதிய வணக்கம். நற்றினையின் தினமர் தொழிலில் ஒரு மருத்துவத்துடன் உங்களை பார்க்க வந்திருக்கேன். இன்னைக்கு என்னன்னா பல்லு பராமரிப்பு. நிறைய பேர் பல் வழியால அவஸ்தப்படுவாங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் இந்த டிப்ஸ். அப்படி இல்லைன்னா பல் எதுவும் வழி இல்லை, இருக்கிற பல்ல நம்ம தக்க வச்சுக்கலாம், அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் டிப்ஸ் தான். நேர நிகழ்ச்சிக்கு போலாம். பல் பராமரிப்புனா பல் போனா சொல் போச்சுன்ற ஒரு பலாமலி இருக்கும். அதாவது பல்லு போயிடுச்சுன்னா நமக்கு வந்து எல்லா வேதிகளும் நம்மளை தேடி வருங்க. அதனால நம்ம வந்து பல்ல வந்து நம்ம நல்லா முக்கியத்துவம் கொடுக்கணும் பல்லுக்காக. அது எப்படின்னா ஏர்லி மார்னிங் எழுந்துடனே நம்ம ப்ரஷ் பண்றோம். எல்லாரும் யாருக்குமே தெரியாது, ப்ரஷ் பண்றோம் சும்மாவே எடுத்துக்கிறோம் பேஸ்ட். நல்ல ஒரு எது விளம்பரம் வருதோ அந்த பேஸ்ட்ல ப்ரஷ் பண்றது இல்லாமே, ப்ரஷ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் எள்ளெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய், நான் சொல்லியிருக்கேன் மருத்துவ குணங்கள், அது எடுத்துட்டு வாயில வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் வாய் நல்லா கொப்பளிக்கணும். கொப்பளிச்சு அதை துப்புனதுக்கு அப்புறம் தான் நம்ம ப்ரஷ் பண்ணணும். அப்பதான் நம்ம வந்து வாயில உள்ள பேட் பாக்டீரியாஸ்கள் எல்லாம் வெளியில வந்துடும். ப்ரஷ் பண்றது சும்மா பேஸ்ட், ஏதோ ஒரு பேஸ்ட், நல்ல விளம்பரம் போடுற பேஸ்ட். நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க நிறைய பேஸ்ட் போட்டு அழுத்தி தேய்ச்சா நம்ம பல் சுத்தமாயிடும்ட்டு. அப்படி கிடையாது, எதுவுமே சைடு எஃபெக்ட் இல்லாம இருக்கிற பேஸ்ட் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வாங்கி லைட்டா போட்டு தேய்க்கணும். எப்படின்னா இப்ப பல்லு ப்ரஷ் எப்படி தேர்ந்தெடுக்கிறதுனா, எனக்கு நல்ல பல்லு எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா நான் வந்து மீடியம் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். இல்ல பல் பிரச்சனை இருக்கு அன்றவங்க சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். ப்ரஷ் பண்றது எப்படி, அந்த பேஸ்ட் போட்டு எல்லா பல்களையும் தேய்க்கணும் மேலே கீழே. ஒவ்வொரு பல்லுக்கு 3 செகண்ட் கண்டிப்பா டைம் கொடுக்கணும். 32 பல் இருக்குன்னா ஒவ்வொரு பல்லுக்கு 3 செகண்ட் போட்டு நல்லா மேலே கீழே தேய்ச்சி ப்ரஷ் பண்ணிக்கலாம். ப்ரஷ் பண்ணிட்டு நல்லெண்ணெய் வச்சு கொப்பளிச்சிட்டோம் ப்ரஷ் பண்ணிட்டோம் அப்படியே வரக்கூடாதுங்க. நிறைய நம்ம வீட்டிலேயே கை வைத்தியம் பண்ணி வச்சிருக்கணும். ஒண்ணு ஆரஞ்சு தோல் வெயில காய வச்சு அது பவுடர் பண்ணி வச்சிருக்கணும். அது வந்து ஒரு நாளைக்கு சும்மா கையால தேய்க்கணும், இதுக்கு ப்ரஷ் வேண்டாம், கையால தேய்ச்சி அப்புறம் திருப்பி வாய்க்க பழிக்கலாம். இன்னொரு நாளைக்கு எலுமிச்சைப்பழ துண்டு உப்புல போட்டு வச்சு அந்த எலுமிச்சைப்பழ துண்டை வந்து வாயில எல்லாம் ஃபுல்லு தேய்ச்சிட்டு அப்புறம் ப்ரஷ் வாய்க்க பழிச்சிட்டு அப்புறம் வரலாம். இன்னொரு நாளைக்கு என்ன பண்ணலாம்னா கடுகெண்ணெய் மஞ்சத்தூள், கடுகெண்ணெய் கடுகு வந்து கிருமிநாசினி, அதுல வந்து மஞ்சத்தூள் மஞ்சளும் கிருமிநாசினி தான், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அது பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு அது கையாலதான் பண்ணணும். எல்லா பலுக்குமே நல்ல தேய்ச்சிட்டு ப்ரஷ் வாய்க்க பழிச்சோம்னா பல்லு சுத்தமா வழி வராம எதுவும் பிரச்சனை இல்லாம நம்ம பாதுகாத்துக்கலாம். சரி, இதெல்லாம் பண்ணிட்டோம். அப்புறம் நைட் தூங்கும் போது கம்பல்சரியா ப்ரஷ் பண்ணணும், பல் வாய் ப்ரஷ் பண்ணிட்டு தான் தூங்கணும். அப்போ வந்து வாரத்துல ஒரு நாள் மவுத் ஃப்ரெஷ்னர் யூஸ் பண்ணலாம். மவுத் ஃப்ரெஷ்னர் டெம்பரவரி கிடையாது, சாரி பர்மனென்ட் கிடையாது, டெம்பரவரியா ஏதோ ஒரு நாள் மவுத் ஃப்ரெஷ்னர் வச்சு வாய்க்க பழிக்கலாம். அது இல்லாமே கிராம்பு தைலம் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு ப்ரஷ் ப்ரஷ் பேஸ்ட் போடுறோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலா இந்த கிராம்பு தைலம் போட்டு ஒரு நாளைக்கு ப்ரஷ் பண்ணலாம். மற்றபடி நீங்க பேஸ்ட் வச்சு லைட்டா தேய்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து நகை கடிக்கிற பழக்கம் இருக்குங்க, அது ரொம்ப நல்ல ஹேபிட்னு நினைச்சிருப்பாங்க, அது தப்பு. நகை கடிச்சிங்கன்னா அந்த நகத்துல உள்ள இதெல்லாம் அழுக்கல போயிட்டு நம்ம பல்ல ஒரு எனாமல் ஒரு பொருள் இருக்கும், அந்த எனாமல் சீக்கிரமா தேஞ்சு போய் நம்ம பல் வழி வர்றதுக்கு அது நல்ல ஒரு சான்ஸ். நாமளே நம்ம வழி உருவாக்கி தருவோம். சோ இனிலிருந்து தினமர துளி கேட்ட எல்லாருமே நகை கடிக்கிற பழக்கத்தை விட்டுறீங்க. அப்புறம் வந்து ஃபுட் ஹேபிட்ஸ். ஃபுட் ஹேபிட்ஸ் என்னன்னா நிறைய பேர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, ஸ்மோக் அடிப்பாங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பல் வழி சீக்கிரமா வந்துடும். அதிகமா ஸ்வீட் சாப்பிடுறது, சர்க்கரை எல்லாம் சாப்பிடவே கூடாதுங்க. நான் சர்க்கரை சாப்பிட்டீங்கன்னா நிறைய சீக்கிரமா பல் வழி வரும். சாப்பிடுறது தப்பில்ல, வாரத்துக்கு ஒருக்கா ஸ்வீட் சாப்பிடலாம். ஸ்வீட் எந்த டைம்ல சாப்பிடணுமோ அந்த டைம்ல மாத்திரம் சாப்பிட்டு முடிச்சிடணும். இப்ப நான் தூங்குறேன், தூங்குறதுக்கு 5 நிமிஷம் மணி உட்காந்து ஸ்வீட் சாப்பிட்டுட்டு வாய கொப்பளிக்காம தூங்கினீங்கன்னா கண்டிப்பா பல் சுத்தையாயிடும். இப்ப பல் வழி எப்படி வருது, ஆனா வந்து நம்ம வந்து சூடான ஒரு பொருள், சூடு சுடு தண்ணி குடிக்கும்போதோ டீ குடிக்கும்போதோ சும்மா பல் கூச்சம் வரும், பல் வழி வரும். அப்ப நம்மளே அறிகுறி தெரிஞ்சு ஓ என் பல் ஏதோ பிரச்சனை பண்ணதேன்ட்டு. அது மாதிரி ரொம்ப சில்லன பொருள்கள் சாப்பிடும்போது பல் கூச்சம் வரும், அப்ப வந்து ஓகே எனக்கு பல் வழி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி நாமளே அறிகுறி தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாது, பல்லுக்கு கேப் விடணும், வாய்க்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா தூங்கணும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். ப்ரஷ் வந்து கம்பல்சரி 90 நாளைக்கு மாத்திரம் தான் யூஸ் பண்ணணும். ஒரு ப்ரஷ் வந்து 3 மந்த்ஸ் தான் யூஸ் பண்ணணும், அதுக்கு மேல ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணக்கூடாது. இன்னொரு முக்கியமான குறிப்புங்க, நிறைய பேர் வந்து கோவந்தால பல்ல கடிப்பாங்க, அந்த மாதிரி பல்லு கடிக்க கூடாது. அது அந்த மாதிரி பண்றதுனால சீக்கிரமா பல்லு சுத்தையாகும். பல்லு கடிக்கிற பழக்கம் இருந்தா விட்டுருங்க. தூக்கத்துல பழக்க கிடைக்கிறது அது அது யாராவது கூட தூங்குறவங்க அவங்களுக்கு பழக்கத்தை தப்பிச்சு விட்டுருங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பல் கடிச்சாலும் பல்வழி சீக்கிரமா வந்துடும். பல்வழி வந்தவங்க ஓகே, உங்களுக்கு இது எல்லாம் இத்தனை நாள் தெரியாம இருக்கு, உங்களுக்கு பல்வழி வந்துச்சு,
வந்தவங்க வந்து டாக்டர் கிட்ட போய் நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு பல் எடுக்க சொன்னாங்கன்னா எடுத்துட்டு உடனே இமீடியட்டா பல் போட்டுக்கோங்க. இல்லனா பல் போடலனா அந்த இடத்துல திருப்பி கிருமிகள் வந்து அந்த இடமெல்லாம் சொத்தையாக ஆரம்பிச்சிருமாமா. டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு பண்ணுங்க. பல் வலி எதுவும் இல்லைன்னா நான் சொன்ன இந்த குறிப்புகள் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீர்களே, இன்னைக்கு வந்து நான் வந்து பல் பத்திய பராமரிப்பு சொல்லியிருக்கேன். யாருக்காவது பல் பிரச்சனைகள் இருந்ததுன்னா இதெல்லாம் கேட்டுட்டு தினம் ஒரு துளி கேட்டுட்டு உங்க பல்கள் ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. பல் இருந்ததா நமக்கு எல்லாமே, பல் போச்சுன்னா சொல் போச்சு இல்லீங்களா. அதனால நற்றினியின் தினம் ஒரு துளி கேட்டு பல் பராமரிப்பு எப்படின்னு பாத்துக்கோங்க. நன்றி நேயர்களே.